श्री गुरुभ्यो नमः। हरिहे ओम वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेमा सनो नेदिष्ठा हवनानि जोषते विश्वसंभूरवसे साधुकर्मा। यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्दुसिंहं शरणं प्रपद्ये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। பண்டைநான்மரையும் வேள்வியும் கேள்விப்பதங்களும் பதங்களின் பொருளும் பிடமாய் விரிந்த விரங்கொடியனலும் பிறகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகளேழும் எழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்னயம்பெருமான் அரங்கமாநகரமர்ந்தானே அபிதிரிகயஜுஷாம் யதவதீரிதானாம் பயம் भयाभयविधायिनो जगदियन्निदेशे स्थिताः तदेतदतिलङ्कितद्विगुणशम्भुचक्राधिकं रमाशकमधीमहे किमपि रङ्गधुर्यं महः। ஆழ்வார்கள் 4000 அடியோங்கள் வாழ்வே என்பதான அற்புதமான பகவத் அனுபவத்தை நாம் ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளை கொண்டு அர்ச்சாவதார வைபவத்தையும் பகவானுடைய திரு கல்யாண குணங்களையெல்லாம் யதாசக்தி அனுபவிச்சுருக்கோம். அந்த விஷயத்தில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கணும், இங்கே 4 நாளாக இன்னும் 4 நாளைக்கு சரியான மழை, மழையே மழையேன்னு வர்ஜன்யோ வருஷத்தின்னு சரியான கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுறது, அபரிமிதமான மழை, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்லுவாள். அதை மாதிரி மழை பெய்யறதுனால அனுகூலம் உண்டு, ஆனால் எல்லோருக்கும் அது அனுகூலம் சொல்ல முடியாது. நிறைய மழை பெஞ்சதுனாலும் கஷ்டம்தான், மழையே பெய்யாமல் இருந்தாலும் அதுவும் சிரமந்தான். ஆனால் இப்போ ரொம்ப அபரிமிதமான மழை பெஞ்சின்ட்டுருக்கு, எல்லாரையும் பெருமாள் சம்ரக்ஷணம் பண்ணி காப்பாற்றின்ட்டுருக்கார், கொஞ்சம் சமந்து கொடுக்குறார். என்ன காரணம்னா, நாம் பண்ணினதான சுகிருதத்துக்கு அனுகுணமாக தான் பகவானும் எல்லா விதத்திலையும் பண்ணுறான். அவனை நாம் கஷ்டம் வரைச்சே தான் பகவானை நினைக்கிறோம், சுகம் வரைச்சே சௌக்கியமாக இருக்கச்சே பகவானே மறந்து போயிடுறா லோகத்தில். அதனால் பகவான் என்ன பண்ணுறாள், தான் இருக்கான், தன்னுடைய நியமனத்தினால தான் லோகமெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணப்படுறதுன்றது இந்த லோகத்தில் மறந்துடுறா. அதுக்காக பகவான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஞாபகப்படுத்துகிற மாதிரி பண்ணுறார். ஆனால் எல்லா இடத்தையும் பெருமாள் பரிபூர்ணமாக அனுகிரகிக்கிறார், யாருக்கும் எந்த தீங்கு இல்லாமல் சௌக்கியமாக இருக்கணும்னு பெருமாள் திருவடியில் பெரிய பெருமாள் ரங்கநாச்சியாரை பிரார்த்திக்கிறோம். இப்போ இங்கே மழை கொட்டின்னு இருக்கு. இன்னைக்கு விசேஷமாக ஆழ்வார் திருக்கார்த்திகை ஆரம்பித்து ஆச்சரியமாக ஒரு வார காலம் ஆச்சரியமாக தீபோத்சவமாக பெருமாள் சன்னதியில் தைல காப்பு சமர்ப்பித்து அந்த தைல திருமேனியாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். அதில் பிரதானமாக சொல்கிறது அத்தியன உற்சவத்துக்குன்னு ஏற்பட்ட பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் நித்தியவாசம் பண்ணி கொண்டு எல்லோரையும் அனுகிரகிக்கும்படியான திருவரங்கத்தினுடைய வைபவத்தை நேற்றைய தினம், அதாவது திருப்பாணாழ்வார் திருநக்ஷத்திர தண்ணிக்கும் நாம் அனுபவித்தோம். இன்னைக்கு அவருடைய பாசுரங்களினாலே பகவத் அனுபவத்தை யதாமதி விஞ்ஞாபனம் பண்ணுறேன். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையாறு பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே. எம்பெருமானுடைய அற்புதமான திருமேனி அழகையெல்லாம் அனுபவிக்கும்படியான 10 பாசுரங்கள். அதில் திருப்பாணாழ்வாருடைய அனுபவம் என்று சொன்னால் அது விசேஷமானது. சுவாமி தேசிகனும் விசேஷமாக போற்றி பேசுகின்றார் திருப்பாணாழ்வாரை. ஏனென்றால் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு ஒரு அபரிமிதமான கீர்த்தி இருந்தாலும் முனிவாகன போகம் என்னும்படியான கிரந்தத்தை சுவாமி தேசிகனும்
அதனுடைய தாத்பரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த முனிவாகன போகம் என்பதாக திருப்பாணாழ்வாருடைய திவ்ய சரித்திரத்தை சாய்கிறார். அதை நாம் பல சமயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதில் முக்கியமான அமலநாதிபிரான் பத்து பாசுரத்தில் முதல் பாசுரம் நாம் அன்றைக்கு திருநக்ஷத்திரத்தை அன்றைக்கி தனியினையும் அந்த பாசுரத்தையும் அனுபவித்தோம். அமலநாதிபிரான் பிரானுன் பெருமை பிறர் ஆரறிவார் எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்யமனசாசா என்று வேதம் அழகாக சொல்லுச்சு. யதோ வாசோ நிவர்த்தந்தே, யாராலேயும் அவருடைய மதியை கொண்டு எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அளவிட்டு பேச முடியாது. அபரிமிதமான பிரபாவத்தை உடையவர் எம்பெருமான். அதனாலே அப்படிப்பட்டதாரே எம்பெருமானை அகார சப்தோ விஷ்ணு, அகாரம் என்று சொன்னால் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூப. சுவாமி பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை எம்பெருமான் திருவேங்கடமுடியாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு தலைகட்டி வைக்க வேண்டும் என்பதாக மங்கள ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணினார் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர். அதனாலே அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே, அகில புவனம்னு ஈரேழு பதினாலு லோகமும் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் என்று அந்த எம்பெருமான் செங்கோல் சாத்தினி எழுவார். நம்பெருமாள் பெருமாள் திருவீதி புறப்பாடுனா அப்படி பின்னாடி திருண்டு மேலே ஒரு அழகாக ஒரு செங்கோல், ஏன்னா செங்கோல் ஆட்சி பண்ணார் ஈரேழு பதினாலு லோகமும் அவனுடைய அதீனமாக அவனுடைய நியமனத்தினாலே எல்லோரையும் சம்ரக்ஷணம் பண்ணுறார். அப்படிப்பட்டதான எம்பெருமான் என்பதற்காக அமலர் ஆதிபிரான் ஆதிசப்தத்தினாலே வேதங்களுக்கெல்லாம் பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியவன், சகல தேவதைகளுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியவன், சகல லோகலங்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அதனாலே அமலன் என்று சொன்னார். அமலன் ஆதி அப்படின்னா அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் என்று அழகாக வேதம் பேசுகின்றது. சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் என்பதாக நாலு குணங்களுக்கும், அதாவது ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று ஆறு குணங்கள் சொல்லப்பட்டது. அதில் பிரதானமாக சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் என்பதாக சொல்கிறார் சுவாமி எம்பெருமானார். அதனாலே அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய வைபவத்தை திருப்பாணாழ்வார் அழகாக அமலன் ஆதிபீரானர் எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் ஆதி என்று சொன்னால் சிருஷ்டி ஸ்திதி லயம் என்னும்படியான மூணு, அதனாலே அந்த மூன்று காரியத்தையும் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் இவன்தான் என்பதை அறுதியிட்டு சாதிக்கிறார் அமலனாதிபிரான். அமலனாக இருக்கக்கூடியவன், அகார சப்தனாக இருக்கக்கூடியவன், ஆதியாக இருக்கக்கூடியவன், பரிபூர்ண கல்யாண குணங்களை எல்லாம் உடையதனாலே பிரான் என்பதாக அமலனாதிபிரான். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்தில் ஆழங்கால் பட்டவர்கள் தான் ஆழ்வார்கள் இல்லையா. எல்லோரும் பகவத் அனுபவத்தை சொல்லச்சே எம்பெருமானுடைய திருமேனி பூர சுத்த சத்துவமாக அற்புதமான அழகான திருமேனி உடையவனாக இருக்கான் எம்பெருமான். அவனிடத்துல எதுவும் கலவாதது, சுத்த சத்துவமே நிறைந்த திருமேனி. ஆனால் ஆசிரியர்களை எல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணி காப்பாற்றக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி. அதனால்தான் ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவஹா என்று சுவாமி தேசிகன் அழகாக ஜாய்கிற இந்த மூணு லோகத்தையும் காப்பாற்றக்கூடியது ரங்கநாதனுடைய திருவடியிலே சாத்தின்றிருக்கும்படியான பாதுகைகள் என்று சாதிக்கிறார். அதனாலே அப்படிப்பட்டதான எம்பெருமான் அந்த சர்வசத்துவம் உடைய எம்பெருமான் ஆதிபிரான் அடியார்க்கென்னை. பெருமாள் இடத்துல நாம் பிரார்த்திக்க வேண்டியது எப்பொழுதும் அடியார்கள் குழாம் என்று தான் ஆழ்வார் சாய்கிறேன். அதாவது எது இருந்தாலும் கைங்கரியஸ்ரீ, கைங்கரியம் என்றால் பகவத் பாகவத ஆச்சாரிய அவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுவதுதான். அதிலே பரமோத்கிருஷ்டமானது எம்பெருமானுடைய திருவடியிலே
நாம் சென்று அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அவனுடைய பிரீதியை ஏற்படுத்திக் கொள்வது. அவனுடைய பிரீதி இருந்தால் அவனுடைய திருவடியானது நமக்கு எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கும். அதனாலே அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அடியார்க்கென்னை அதாவது பாகவத்தால் எல்லோரையும் எம்பெருமானுடைய கிருபையை பெற்றவர்கள், அவர்களுடைய குழாங்களிலே அடியனை சேரும்படியாக பண்ணினவன் எம்பெருமானுடைய திருவடி என்பதாக சாகிறார். விண்ணவர்கோனர் அதுல யார் என்று சொல்றார், அதாவது பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், அதாவது பிரம்மால ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தம் லோகத்தில் இருக்கும்படியான புல் புழு பூச்சிகள் முதற்கொண்டு எல்லாரும் பத்த சரீரம் சொல்லுவார். பத்த சரீரம் என்று சொன்னால் அழிவுல வித்தியாசம் இருக்கோ தவிர எல்லாமே ஒரு காலத்தில் எம்பெருமானுடைய திருமேனியிலே லயமாக அவருடைய திருமேனியிலே சேரக்கூடிய பிரகரணம் ஏற்படும். ஆனால் பிரம்மாவா இருக்கக்கூடியவர் எத்தனையோ கல்பம் அவர் எழுந்திருக்க, ஆனால் இந்த சரீரத்தை உடைய மனுஷனாய் இருக்கக்கூடியவன் வேதநூல் பிராயம் நூறு என்பதாக சதமானம் பகுதி என்படியாக நூறு வயசுகள், அதுல நூறு தொண்ணூறு என்பதாக இருக்கலாம், 110 120 130 இருக்கலாம். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் இந்த சரீரமாகப்பட்டது, அந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவனானவன் பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்க முடியாது. பகவத் சரணாரவிந்தத்துக்கு சென்று அடையக்கூடியவன் அதுல விண்ணவர்கோன் வினையாறு பொழில் வேங்கடவன் விண்ணவர்கோன்ன விண்ணவர் கோன் என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கக்கூடிய பிரம்மா இந்திராதிகள் ருத்ராதிகள் எல்லோரும் பகவானுடைய திருமேனியிலே லைக்கியமாக கூடியவர். அதனால விரையாறு பொழில் வேங்கடவன் அவன் இப்பொழுது பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி என்னும்படியான நாலு நிலையும் தவிர்த்து முடித்து அச்சாவதார திருமேனியிலே இருக்கக்கூடியவன். அர்ச்சை என்று சொன்னால் நம்மாலே வணங்கப்படக்கூடியவன். நாம் அவனுக்கு எப்படியெல்லாம் நம்முடைய மனசிலே பக்தியோடோ பாவத்தோடோ பெருமையோடு அவனுக்கு எந்த கைங்கரியம் பண்ணாலும் அதை பரம சந்தோஷமாக ஏற்கக்கூடிய நிலை இருக்க, இந்த நிலை தான் ரொம்ப உத்கிருஷ்டமான நிலை. அதாவது அர்ச்சாவதார திருமேனியில் எழுந்துள்ளிருக்கும்படியான வைபவத்தை சொல்ற அண்ணா விண்ணவருகோன் விரையாறு பொழில் வேங்கடவன், விரையாறு பொழில் அழகாக இருக்கு. அந்த திருவேங்கட மாமலையில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய சீனிவாசன் இருக்கானே, அந்த திருவேங்கட மலை எப்படி வெற்பெண் வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்கின்ற சூடும் கருங்குழல் மேல் என்று வெற்பென்று வேங்கடம் பாடினேன், வீடாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் கற்கின்ற நூல்வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேழ்வனார் கால்வலையில் பட்டிருந்தேன் கான் வெற்பென்று வேங்கடம் பாடினேன். ரெண்டு மலையினுடைய பெருமையை சொல்றேன், எல்லா மலையிலையும் பெருமாள் இருக்கார். சோழசிம்மபுரத்துல யோகான சிம்மன் எழுந்துள்ள இருக்கான், அகோபுர கஷேத்திரத்தில் ஆச்சரியமாக நவநரசிம்மூர்த்திகள் எழுந்துள்ள இருக்கார். ஆனால் ரெண்டு மலைக்கும் அதில் ஒரு விசேஷமாக சாய்கிறார், திருவேங்கட மாமலையாகவும் திருமாலிரும் சோலை மலையும் என்று ஆழ்வார் பல இடங்களில் அனுபவிக்கின்றார். ஆனால் அந்த மலை மாதிரி இன்னும் எத்தனையோ மலையில திவிதேசத்தில் பெருமாள் எழுந்துள்ள, முக்திநாத்தில் பெருமாள் ஆச்சரியமாக சாலக்கிராம திருமேனியாக எழுந்துள்ள இருக்கார், பதிரிகாசிரமத்தில் நரநாராயண ஆசிரமமாக பெருமாள் எழுந்துள்ளிருக்கார், அதுவும் சிகரம் அதாவது ஹிமோத் பர்வதத்தினுடைய சிகர பாகத்தில் எழுந்துள்ளிருக்கான் இல்லையா, அது பத்ரிநாத்தா இருக்கட்டும் முக்திநாத்தா இருக்கட்டும் அகோபில கஷேத்திரமா இருக்கட்டும் ஆனால் சோழசிம்மமாக இருக்கட்டும், எல்லா கஷேத்திரத்திலையும் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணினாலும் இந்த சோழசிம்மம் அதாவது திருமாலிரும் சோலையிலேயும் திருவேங்கட மலையில் எழுந்துள்ளிருக்கும்படியான எம்பெருமானை இங்கு அழகாக அனுபவிக்கின்ற. விரையாறு பொழில் வேங்கடவன், விரையாறு பொழில் வேங்கடவன் ரொம்ப அழகு, இயற்கையெல்லாம் பொருந்தியதான அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்துள்ள இருக்கும்படியான எம்பெருமான் இருக்கானே, நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான், நிமலன் என்று அவனுடைய பிரமேயத்தை சொன்னார், நின்மலன் தோஷமற்றவனாக இருக்கான், நிமலன் நின்மலன் நீதிவானவன் அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவனாக எல்லா விதத்தையும் அவதார ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தியவனாகவும் சேவி சேவை சாதிக்கிறான். நீள் அந்த எந்த பெருமான் எங்க இருக்கான், நீள்மதியில் அரங்கத்தம்மான், அழகான க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய மதில்
அந்த திருவரங்க க்ஷேத்திரத்துல மதில் சுவர்கள் எல்லாம் சேவித்தால் போறோம். இங்கேயும் மண்ணு மதில் கச்சி வேலுக்கை ஆளரியை மன்னிய பாடகத்தியம் மைந்தனை என்பதாக மதில் என்று கற்போர் புரிசை கனக மாளிகை நிமிர்கொடி விசும்பில் இளம்பிரை துவர்க்கம் என்பதாக அந்த பெருமாள் எழுந்தருளிருக்கும்படியான திருமாமணி மண்டபமான க்ஷேத்திரத்தினுடைய அந்த இலைய அழகாக சொல்லக்கூடியது மதில் இருக்க அந்த மதிலுக்குள்ள ஆச்சரியமான பிரணவாகார விமானத்துக்குள்ள எழுந்தருளிருக்கும்படியான ரங்கநாதேஸ்வரர் நீள் மதில் அரங்கத்தம்மான் ஆச்சரியமான மதில்கள் சூழ்ந்ததான. ஏன்னா அந்த மதிலுக்கு என்ன ஏற்றம்னர் கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் கூட்டக்கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயரக்கூவும். அதாவது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் என்று சொன்னாலே அந்த பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கமே பெரிய ஊராக இருக்கு. அந்த ஊரே கோவில், கோவிலே ஊர் என்று சொல்லலாம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் ஒரு நாள் சேவிச்சுட்டு வந்தா கார்த்தால பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா நித்ரை இருக்க படுத்துட்டாக்கா மறுநாள் சூரியோதயமே தெரியாது. ஏன்னா அந்த சன்னதியில் ஒரு ஒரு பெருமாளையும் சேவிச்சுட்டு வந்தாக்கா அவ்வளோ ஆனந்தம் மனசுக்கு ஏற்படும். ஆனால் கோவிலில் ஒரு தடவை நடந்துட்டு வந்தாலே போகிறோம், நமக்கு உடம்புல எந்த விதமான உபாதியும் வராது. அவ்வளோ தூரத்தில் பெருமாள் இருப்பார். கோவிலில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கவாளுக்கெல்லாம் ஒரு பெருமை சொல்லுவா அந்த காலத்தில். இந்த காலத்தில் என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படின்னு கேட்டா ஆற்றுல உலமது அடுப்பை மூட்டி உலமது வச்சுட்டு உலமது கொதிக்கிறதுக்குள்ள ரங்கனை சேவிச்சுட்டு வந்துருவாளாம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு பெருமை சொல்றா. அப்படி ரங்கநாதனை சேவிக்காம இருக்கவே முடியாது, யாரும் இருக்கவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டதான அழகு பொருந்திய எம்பெருமான் இருக்கானே, நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான். அந்த நீள்மதில் அற்புதமான மதில் சுவருக்குள்ளே அந்த கர்ப்பகிரகத்துள்ள திருவண்ணாடியில பெருமாள் எழுதிருக்கானே, அந்த எம்பெருமான் சைன திருக்கோலத்தில் இருக்கானே, அந்த எம்பெருமானை திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே. கமல பாதம்னு சொன்னார், திருக்கமல பாதம்னு சாய்கிறார். இதை சுவாமி வேதாந்த தேசிகன் அழகாக பகவத் தியான சோபானத்தில் ரொம்ப அழகாக அனுபவிக்கின்ற அந்தர்ஜோதிஷ்கிமபியமினா மஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்னம் சுலபமிகின சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாதவியசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு சுதிவரிஷதாம் திருஷ்யதே ரங்க மத்தியே. அந்த ரங்கத்தினுடைய மத்தியில் படுத்துட்டு இருக்கானே பெருமாள். உபய காவேரியினுடைய திட்டில் அழகாக சயனிச்சிருக்கானே. பதாம்போஜம் ஸ்பிருசதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் ஊருத்வந்தே விலக திசனை ஊர்த்வம் அப்பேதினாபிம் வக்ஷ்யாஸ்தே வலதி புஜயோர் மாமிகேயம் மனிஷாம் வக்ராபிக்யாம் பிவது வகதே வாசனாம் மௌலிபந்தே என்பதாக அந்த திருவடியிலேந்து ஆரம்பிக்கிறார். ஆச்சரியமாக திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. என்னுடைய உன்னை சேவிக்கணும்னு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு வந்து காவேரியில் ஆச்சரியமான ஸ்தானம் பண்ணிட்டு பிரணவாகார விமானத்துக்குள்ள ரங்கன சேவிக்கணும்னு வேணா அந்த பெருமாள் படுத்துட்டு இருக்க அழகு இருக்க அந்த அழகு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி என்பதாக நாலு திக்குக்கும் அவனுடைய திருமேனியினுடைய சௌந்தரிய ரூப லாவண்யமானது அழகாக பளபளன்னு சேவதாக்கிறான். மாமலை போல் மேனினர் பெரிய பருவத்தாக்காரமாக பெருமாள் சயனிச்சின்றிருக்கான். அந்த சேவையை சேவிக்கச்ச ஆழ்வாருக்கு பெருமாள் திருவடியை சேவித்த உடனே திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே. என் கண் பார்வையை அப்படியே லகிச்சுடுத்து அங்கே போய் திருவடியில் போய் சேர்ந்துடுத்து. அதாவது கண்ணு தெரிஞ்சாதானே நாம் நடந்து போக முடியும், வெளியில் போக முடியும், பெருமாளை சேவிக்க முடியும். ஆனால் அந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய அந்த ரூப லாவண்யமானது இருக்க உலகத்தையெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியது அந்த திருவடியை சேவித்த உடனே ஆழ்வாருடைய கண்ணே மூகிச்சு போயிடுச்சான். சுவாமி நம்மாழ்வாருக்கு மூணு சமயம்
வியாமோகம் ஏற்பட்டு அப்படியே மூர்ச்சையாக பகவத் தியானத்தில் விழுந்தார். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து எழுந்து அடுத்த பாசுரத்தை அனுபவித்தார் என்று சுவாமி நம்மாழ்வாருடைய அப்படியாக ஆழ்வார் இங்கே திருப்பாணாழ்வார் பெருமாளை சேவித்த உடனே தம்முடைய கண்ணனுடைய அந்த எம்பெருமானுடைய திருவடி தேஜஸ் கண்ணையே ஈர்த்து விட்டதால் இந்த கண்ணு அவன் திருவடியில் போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே பார்க்க போகிறோம். இந்த உலகத்தையே பார்க்காம எம்பெருமானுடைய திருவடியிலே இந்த உலோகம் பூரா இருக்கு இல்லையா, திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளர ஒக்கின்றது. கண்ணுள்ள இருக்கக்கூடிய சர்வத்தையும் ஆகர்ஷணம் பண்ணிடுத்து. அதாவது மேக்னெட் சொல்றாள் யோகத்துல சாதாரணமா, ஏதாவது ஒரு பக்கத்துல இரும்பு பக்கத்துல அதே அப்படி எடுத்து போனால் அதை இழுத்துக்கொள்ள. இது சாதாரணமான அச்சேதனமான இந்த மேக்னெட்டுக்கு இது பண்ணணும். சாட்சாத் சாது பரித்திரான லோகத்தை எல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய திருவடி இல்லையாது, அந்த திருவடியை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சேவித்தார். அந்த சேவித்த மாத்திரத்திலேயே ஆழ்வாருடைய நேத்திரமே அந்த கண்ணு அந்த திருவடி ஆகர்ஷணம் பண்ணிதான். உவந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்து அண்டமுற, அந்த திருவடி எப்படிப்பட்டது, உவந்த உள்ளத்தனாய் ரொம்ப பிரேமையோடும் சந்தோஷத்தோடும் மகாபலி கிட்ட போய் 3 அடி மண் கேட்டானே அது கடைச்சுடுத்துன்ற சந்தோஷம் தாங்கல எம்பெருமானுக்கு. உலகமளந்து அண்டமுற, லோகத்தையெல்லாம் 2 திருவடியால் அளந்துட்டான். 3வது திருவடிக்கு இடமே கிடைக்கலன்னு உடனே இதுவரையில் நான் கொடுத்தேன் என்னும்படியாக நினைச்சிருந்தான் மகாபலி. அந்த அகங்காரத்தையும் விட்டு பெருமாள் திருவடியில கைகூப்பி உட்கார்ந்தான். அவனுடைய திரிவிக்ரமத்துவ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி, அவனுடைய சிரசுக்கு மேல தன் திருவடியை சாதித்து அவனை பாதாலோகத்துக்கு க்ஷேமமா இருக்கும்படியாக அனுகிரகித்தான். அவன் பிள்ளை நமுச்சி வந்து என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய், எங்க அப்பாவுக்கு தெரியாது கண்ணா கிருஷ்ணா உன்னுடைய இந்த நீ 3 அடி மண் கேட்ட வரைச்சே எப்படி வந்த கிராமஞ்சகத் கபடவாமனதா முபேதா, நான் குரன் பிரம்மச்சாரியாய் மாவலியை குறும்பதற்கு அரசு வாங்கி எங்க அப்பாவை ஏமாத்திட்ட, என்னை ஏமாற்ற முடியாது, நீ எப்படி வந்தியோ அப்படியே வந்து அளந்துக்கோன. ஏய் நீ என்னடா கேட்டவன் நான் கொடுத்தவன், அவன் யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எனக்கு தெரியும். அவன் அகங்காரப்பட்டான், அதுக்காக அந்த அகங்காரத்தை ஒழித்து அவனுக்கும் உயர்ந்ததான பதவியை சாயுஜ்யத்தை கொடுத்துருக்கேன்னு தான் எம்பெருமான் சொல்லி வானில் சுழத்தி அப்பாவை கீழே தள்ளினார். அவனை ஆகாச மார்க்கத்தில் அனுப்பிச்சுட்டார். அதனாலே உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன், அப்போ பெருமாள் வாமனாவதாரம் பண்ணி இந்த 7-14 லோகத்தையும் வளர்ந்து 3வது அடியாக அவனுடைய சிரசு மேல எம்பெருமான் பாதார விந்தத்தை அனுகிரகித்தானே அந்த வைத்துஷ்யத்தை சாய்கிற நிவந்த நீள்முடியன், நிவந்த நீள்முடியன் ஆச்சரியமான அவனுக்கு கேசவன்னு பேர். கேசவன் தமர் கீழ்மேல்யமரே நெழுப்பிறப்பும் மாசதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவாய். இந்த கேசவன் என்று சொன்னதுனாலே கேசவன் தமர், கேசவனிடத்துல யார் கைங்கறி பண்ணி அவனுடைய கிருபையை பெற்றாலோ கீழ் மேல் எமரேல் எழுபிறப்பும், கீழே 7 தலைமுறை மேலே 7 தலைமுறை இவனை சேர்த்து 7-7 14 லோகத்தையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியத்தை பகவான் அனுகிரகிக்கிறானாம். அதனால கீழ்மேல் எமரேல் எழுபிறப்பும் 7-7 14 தலைமுறைக்கும் எம்பெருமானை யார் உபாசனம் பண்ணி சேவித்து அவருடைய கிருபையை பெறுகிறாளோ அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்டதான சாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா சாயிரு. நிவந்த நீன்முடியன் அன்று நேர்ந்த நிஷாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியாறு பொழில் அரங்கத்தம்மான், காகுத்தா கண்ணனே என்னும் திற்கொடி மதுசூழ் திருவரங்கத்தாய் இவள் திறத்தி என் செய்திட்டாயே என்பதாக நாயிகா பாவமான பகவத் அனுபவத்தை திருவரங்க கஷேத்திரத்தில் சாதிக்கிறேன். அதனாலே காகுஸ்தன்னு பேர், கருணா காகுஸ்தன்னு. காக்கைக்காரென்றெடுத்த காட்டினோமே சுவாமி தேசிகன், சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், நாகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம், அகுண்டலன் மகனாகிய அவலி பேரியதோர்
ககம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுஸ்தனே. காகுஸ்தன் பெருமாள் திருநாமம். ஏன் இந்த பேர் ஏற்பட்டதுன்னு, ஆகண்டலன் மகனாகிய இந்திரனுடைய பிள்ளையாக ஜெயந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனானவன் காக்கை வேஷம் போட்டு சித்திரகூட திருப்ப சிறு காக்கை முலை சீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் திரிந்தோடின்னு சாய்கிறார் அழுவார். அதனாலே சீதா பிராட்டியினுடைய திருவடி வாரத்தில் அபச்சாரப்பட்டான் காகாசுரன். காகாசுரனை பெருமாள் நிர்பர தர்பாஸ்தரனா என்பதாக, தான் படுத்திருந்த படுக்கை என்ன படுக்கை, தர்ப்புல்ல கீழே போட்டு தர்பசேன ராமனாக திருப்பல்லாணியில பெருமாள் சேனிச்சின்றார. அந்த அந்த ஆச்சரியமான சேவையை நாம் சேவிக்கிறோமே, திருப்புல்லாணி என்பதாக இருக்கும்படியான சேது க்ஷேத்திரம் இருக்க, அங்க பெருமாள் தர்பசேன ராமன் தர்பத்தையே படுக்கையாக பண்ணான். ஏன்னா வனவாசம் போவதற்காக, அதாவது பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவதற்காக எழுந்தருளிய பெருமாள் அழகாக ஹம்சதூலிகா மன்சத்திலே சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படியே தர்மத்தை கீழே புல்லை போட்டு அதில் செஞ்சான். அந்த புல்லைய குறிவைத்த ராமசரம்னு பேர். குறிவைத்த ராமசரம்ன்றது குருவிக்கு தகுந்த ராமபானம். அது குருவினா காகாசுரன், குருவின்ற அது எல்லா பக்ஷி வர்க்கங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். குறிவைத்த அந்த தர்மத்தை அப்படி கிள்ளி போட்டான். மூணு லோகம் எல்லா லோகம் ஓடினான், எல்லாரும் கையை விட்டுட்டான். இது ராமபானம், யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னா. எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் செய்ய, எட்டு திக்கிலையும் போனா ஒரு திக்கில கூட ராமபானம், இதை யாராலும் காப்பாற்ற முடியாது. ராமன் திருவடியிலே சரணாகதி பண்ணா, அவன் சரணாகத வத்சலன். அதனாலே இந்திராதி பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் சொல்லி அமுச்சுட்டாளாம், இழைத்து விழும் காகம் போல். சக்தி இருந்து ராமன் கிட்ட வேலை, சக்தி மொத்தம் போயிடுது, பிராணனே போயிடுன்ற பயத்துல கடைசியில யாருமே காப்பாத்தலேன்னு ராமனுடைய திருவடியில வந்து விழுந்தான் காகாசுரன். காகாசுரன் விழைச்சே ராமனும் சில பிராட்டியும் சித்திரகூட்டத்துல அழகாக எழுந்துள்ளிருக்கார். அந்த இடத்துல அந்த பர்ணசாலையில காகாசுரன் வந்து விழைச்சே பெருமாளுக்காக காலை நீட்டின மாதிரி விழுந்தான். அப்ப பிராட்டி என்ன பண்ணா, யோ இவ்வளவு காரியம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிவிட, தப்பு பண்ணி ராமபானத்துக்காக நீ எல்லா இடமும் சுத்தில, கடைசியில ராமன் கட்டியே வந்து விழுந்த, விழைச்சே கூட அவனுடைய பாதார விந்தத்தை கெட்டியா பிடிக்கணுமே, அது தெரியாம கால நீட்டிட்டுக்கேன்னு சீதா பிராட்டி ராமனுடைய திருப்பாதத்துல காகாசுரனுடைய தலையை திருப்பி வச்சாலாம், இழைத்து விழும் காகம் போல். அப்போ பெருமாளுக்கு தயை அதிகமா பிராட்டிக்கு தயை அதிகமானு பார்த்தா, தாயாரிடத்திலே தவறு செய்தவனை தாயார் காப்பாத்துறா, பெருமாள் கொஞ்சம் சுத்தின்னு வரணும்னு விட்டுடுவான். அதுக்காக தான் புருஷகாரை எம்பெருமானிடத்தில் சிபாரிசு பண்ணக்கூடியவள், அதுக்கு தான் பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணினாள், அவள் சர்வத்தையும் காப்பாற்ற முடியும்ன்றத அழகாக காகாசுர விருத்தாந்தத்திலே நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி திரும்பி விட்டா அதுக்கப்புறம் ராமன் சீதா பிராட்டியை பார்த்து, அம்மா எஸ்யா வீக்ஷிய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலம் கிரீடேயம் கலு நான்யதாசியர சதாது ஆசைக ரஸ்யாத்தையா ஹே ஸ்ரீர் தேவி சமஸ்தலோக ஜனனீம் தாம் ஸ்தோது மீகாமஹே யுக்தாம் பாரய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் என்பதாக, அந்த தாயாருடைய அனுகிரகத்தை பெற்று அந்த தாயாருடைய புருஷகாரையாயிருந்த பிராட்டியினுடைய சிபாரிசினாலே பெருமாள் காகாசுரனுக்கும் உயர்ந்ததான மோக்ஷைஸ்வரியத்தையும் கொடுத்தானா. அதனால எத்திசையும் உழன்றோடி எட்டு திக்கும் பார்த்து யாரும் காப்பாத்தலன்னா பெருமாண்ட வந்தான். இழைத்து புத்தி தரும் நகரே, காஞ்சிபுரத்தில் எழுதலுக்கு பெரியவா இருக்கார தேவ பெருமாள். முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் முக்தி கஷேத்திரம் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி ஹியவந்திகாபுரி துவாரவதி தெய்வ சப்தைதே மோக்ஷதாயிகாக என்பதாக, ஏழு க்ஷேத்திரங்கள் முக்தி க்ஷேத்திரம் என்று சொல்வார், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதனால அந்த ஏழுக்குள்ள ரொம்ப பிரசமமாக இருக்கக்கூடியது காஞ்சி க்ஷேத்திரம், தேவ பெருமாளுடைய க்ஷேத்திரம். அவர் பிரம்மாவுடைய யாகத்திலே அவதாரம் பண்ண பெருமாள் இல்லையா, அதனால அந்த முக்தி க்ஷேத்திரத்தில் எழுந்துள்ளிருக்கும்படியான தேவ பெருமாளிடத்திலே சரணாகதி தத்துவத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கச்சே, முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில்
அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அந்த அத்திகிரியை அந்த பர்வதத்தினுடைய சிகரத்தில் எழுந்திருக்கக்கூடிய அருளாளராக இருக்கக்கூடிய பேரருளாளர் இருக்காதே, அடைக்கலம் நான் புகுந்தேனே, அவனுடைய திருவடி வாரத்தில் நான் பிரபத்தி பிரபந்தனாக சரணாகதி பண்ணிக்கொள்கிறேன் என்பதாக ஆச்சரியமாக சுவாமி அர்த்த பஞ்சகங்களும் கிட்டியும்படியான அடைக்கல பத்திலே சாதிக்கிற அப்படிப்பட்டதான காகம்பழைத்திட கண்ணழிவே செய்த காகுஸ்தனே. அப்ப கடைசியில பெருமாள் என்ன பண்ணார், இந்த காகாசுரனுடைய உயிரை எடுக்கணும், ஆனா காகாசுரனை காட்டிலும் தப்பு பண்ணினவன் இருக்கான் ராவணன் இருக்கானே, சீதா பிராட்டியை அசோகவனத்தில் தூக்கி வைத்தார், அதாவது விமானத்து வழியே அடிச்சுன்னு போயிட்டான், அவன் தான் தப்பு பண்ணினவன் ராமாயணத்தில் நாம சொல்றோம். அவனை காட்டிலும் பாபாத்மாவா இருக்கக்கூடியவன் காகாசுரன், அவன் திருமேனியை தொடல, தாயாருடைய திருமேனியை தொட்டால் நாம் எரிஞ்சு போயிடுவோம்னு தெரியும், அதனாலே முடியை பிடிச்சி வெறும் அப்படி இழுத்து விமானத்தில் வச்சு எடுத்துன்னு போயிட்டான். அதுக்காக தான் கம்பநாட்டு ஆழ்வார் பார்த்தார், வால்மீகி அப்படி சொன்னார், அதெல்லாம் நமக்கு தெரியாது, வால்மீகி சாட்சாத்து பெருமாள் பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினாலே அப்படியே பார்த்து எழுதினார். அவருடைய சரித்திரத்தை கேட்டு அவருடைய ஆதி காவியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணத்தை தெரிந்து கொண்டு நாம் சொல்றோம், ஆனால் அது எப்படின்னு நமக்கு தெரியாதுன்றதுக்காக பூமியோடு பேத்துன்னு போனான்னு சொன்னார் யார், கம்பநாட்டாழ்வார் கவி சக்கரவர்த்தி. ஆனால் இழைத்து விழும் காகம் போல் அந்த காகாசுரன் தாயாருடைய திருமேனியை தீண்டினான். ஆனால் திருமேனியை தீண்டினவுடனே பெருமாளுக்கு காப்பாத்தினேன், ஏன் காப்பாத்தினேன், பெருமாள் திருவடியில் கடைசியில் எவ்வளோ பாபம் பண்ணாலும் தோஷம் பண்ணாலும் தப்பு பண்ணினாலும் அகிஞ்சனகா அனன்ய கதிகா சரண்யா தொத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே எம்பெருமானுடைய திருவடியில் சரணாகதி பண்ணினால் அவன் காப்பாற்றக்கூடியவன், அவன் காப்பான், சத்தியமாக காப்பாற்றுவான். ஆனால் வையமெல்லாம் உடன் வணங்க வணங்க மன்னனாய்த்தோன்னி வெய்ய சீற்ற கடியிலங்கை கொடியோனகலம் புகழுற்று என்பதாக வெய்யமெல்லாம் உடன் வணங்க. கடைசி சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணார், ஏ ராவணா உன்னுடைய சைன்யங்கள் பரிவாரங்கள் அக்ஷோகணிகள் எல்லாம் போயிடுத்து, தனியாக நிற்கிறான், வில்லெல்லாம் போயிடுத்து, ஆயுதமெல்லாம் போயிடுத்து, தனியாக நிற்கச்சே, இன்று போய் நாளை வா, இன்னைக்கு போ, ராத்திரி பூரா யோஜனை பண்ணு, நீ பண்ணது தர்மமா நியாயமா நேர்மையா எல்லாத்துக்கும் அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டு சீதையை என்னிடத்தில் அனுப்பிச்சு விடு, சீதையை கொண்டு விடு, நீ பலாத்காரமாக அபகரிச்சிருக்க, அந்த தப்பை சரணாகதி பண்ணிடும், உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னார். ஆனால் அப்பவும் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணலை. அதாவது தான் மண்டோதரி சொல்றாள், இப்படிப்பட்டவன் கூற்றம் அருளமாய் வந்து தோன்னி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோன்னு சாய்கிறார் ஆழ்வார். அதனாலே நான் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்கலையேன்னு ராவணன் கீழே விழுந்திருக்கச்சே பிற மண்டோதரி சொல்றாள், ராமனுடைய பிரபாவத்தை சொல்ற, அவ எவ்வளவு உத்தமமானவள் தெரியுது பாருங்கோ, ராவணனுடைய பத்னியா இருந்தாலும் ராவணன் இருக்கச்சே நீ பண்ணதெல்லாம் தப்பு வாண்டா வாண்டான்னு சொன்னா, எதையும் கேட்கல அவ, கடைசியில விழுந்தவனு பிற்பாடு கூட சொல்றாள், ராவணா நான் சொல்லி கேட்கலையே, ஆனா எம்பெருமானுடைய கையினால நீ விழுந்துட்ட, அமங்கலமான நிலைக்கு என்ன பண்ணிட்டேன்னு அப்பவும் ராமனிடத்திலே சரணாகதி பண்ணாள் மண்டோதரி. ஆனா ராவணன் பண்ணல, ஆனால் காக்கசுரன் ராமன் ராமபிரானிடத்திலே சரணாகதி பண்ணினான். சரணாகதி பண்ணத்தையே எப்படி பண்ணணும்னு தெரியாது பண்ணினான். ஆனால் அந்த இடத்துல பிராட்டி பக்கத்தில் இருந்ததுனாலே இவன் ரட்சிக்கப்பட்டான், இவனை காப்பாத்தினான் பெருமாள். அதனாலே கருணா காகுஸ்தன்னு பேர். அதனாலே முந்திமேல அதாவது கவந்த வெங்கனை காகுஸ்தன் கருணா காகுஸ்தன்ற பேருக்கு இப்படிப்பட்டதான கல்யாண குணத்தை உடையதான சக்கரவர்த்தி திருமகனுடைய பிரபாவத்தை சொல்றார். அதனாலே கருணா காகுஸ்தன் என்று அதனாலே அந்த ராமபிரானாக ரங்கநாதனே வந்து அனுகிரகித்தவன். அதனாலே வந்து கவந்தவெங்கனை காகுத்தன் கடியாறு மொழியில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே. அந்த எம்பெருமான் சாத்தின் இருக்கும்படியான ஆச்சரியமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பார்த்தா தெரியும், கட்டம் போட்டதாக ஒரு வஸ்திர சாத்திவேர், திருவள்ளூர் வீரராகவன் பப்புளி துப்புட்டின்னு ஒன்று சாத்திவேர், மூலவருக்கு
அழகழகான சரிக வஸ்திரங்கள் பட்டகர வஸ்திரம் சாத்த மாட்டா. பப்புளி துப்புட்டின்னு பேர், மர உரின்னு பேர், கட்டம் கட்டமாக போட்டிருக்கோம், அதை தான் சாத்திப்பேன். நம்பெருமாள் அதே மாதிரி தான் சாத்திப்பார். யார் உற்சவருக்கு திருமஞ்சன காலத்தில் சேவிச்சா தெரியும், அந்த பப்புளி துப்புட்டி மாதிரி ஒரு கைவழி சாத்திப்பார். அதனால அரை சிவந்த ஆடையின் மேல் ஆச்சரியமான அழகு பொருந்தியதான பெருமாள் திரிவேணி சம்பந்தம் உடையதான இந்த திருவ அந்த பெருமாள் சேலை சாத்திட்டு இருக்காரே, அந்த சேலையிலே என் மனசானது லயிச்சுதுன்னு சாகிறேன். அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம், ஓடி போயிடுத்து என் மனசை விட்டு, என் சிந்தனையே வேற சிந்தனையே கிடையாது, பெருமாளுடைய திருவடியிலேயே இந்த சிந்தனையானது இருக்கு என்பதாக அரைச்சி வந்த ஆடையின் மேல் பெருமாளுடைய திருவடியை சொல்லி, அதுக்கப்புறம் இந்த திருவடி வரியில் இருக்கும்படியான பீதாம்பரதாரியாக இருக்கும்படியான பெருமாளுடைய திருமேனியில் சாத்தின் இருக்கும்படியான வஸ்திரம் இருக்க, அதனால்தான் என்னை வாட்டம் தனிய வீசீரேல் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே என்று. அதாவது ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுடைய வைபவத்தை தெரிந்து கொண்டு என்ன சொன்னார், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்கும் மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்செங்கேன்னு அழகாக பெருமாளுடைய அந்த சங்கத்வானம் பண்ணக்கூடியான அதரபாசத்தை சொன்னார். அதன் பிற்பாடு என்னை வாட்டம் தனிய கண்ண புண்ணி பெண்ணின் வருத்த மரியாத பெருமான் அறையில் பீதக அன்னவாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே காத்து வாயு பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார். ஏ வாயு பகவானே, அதாவது சாக்ஷாத் பெரிய பெருமாள் ரங்கநாதன் திருமேனியிலே பட்டு அவளுடைய சாத்தின் இருக்கும்படியான பீதாம்பரம் இருக்க அதுல பட்ட காற்று என் மேல பட்டு எனக்கு சுவாசத்தை கொடுக்குற அரைச்சி வந்த அடையின் மேல் இங்கு ஆழ்வார் செய்கிறார். சென்னதாம் என சிந்தனையே, அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய திருமேனியினுடைய திருமேனியினுடைய வஸ்திரத்தினுடைய அழகையும் அந்த பாக்கியத்தையும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சாதித்தார். மந்திபாயி வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்திகை அணிந்தான் அரங்கத்தரவி நனையான் அந்திபோல் முகத்தாடையும் அதன் மேலையனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. மந்திபாய் வடவேங்கடமாமலே, அதாவது திருவரங்கத்திலே இருக்கும்படியான பெரிய பெருமாளாகிற ரங்கநாதன் யாருன்னு கேட்டார், அதே எம்பெருமான் தான். வேங்கடமே மின்னோரு தொழுவதும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வேங்கடமே தானவரை வீழத்தன் ஆழிப்படை தொட்டு வானவரை காப்பான்மலை. ஆச்சரியமான திருவேங்கடமாமலை சப்தகிரி வாசனா இருக்கும்படியான சீனிவாசனுடைய பிரபாவத்தை மந்திபாய் வடவேங்கடமாமலைங்க அழகான அந்த மலை திருவேங்கட மலையில வானரங்கள்லாம் நிறைய இருக்கான். இந்த மரத்திலேருந்து அந்த மரத்துக்கு தாவி தாவி அநாகமான பழங்களையும் பூக்களையும் பறித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு நீரில் சுனையிலே விழுந்து அதிலே ஸ்நானம் பண்ணி அந்த திருவேங்கட மாமலையிலே வாசம் பண்ணக்கூடியதான பாக்கியத்தை பெற்றிருக்கு அங்க இருக்கும்படியான வானரங்கள் குரங்குகள் எல்லாம். அதனால மந்திபாய் வடவேங்கட மாமலை, மந்தினா குரங்குகளை சொல்ற, அதனாலே அழகான குரங்குகள்லாம் அந்த திருவேங்கட மலையில வாசம் பண்ணி திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமா இருக்கான். வானவர்கள் சந்திசை அறிந்தார், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் எல்லாரும் திருவேங்கட மலையில வந்து நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணவர்களாம். வானவர்கள் சந்திசை அறிந்தார், அதனால இந்த தேவர்கள் நித்திய சூரியர்கள்ல அங்க சாயங்காலத்துல நித்தியகர்மானு சந்தியாவந்தனம் பண்றதுக்காக பாபநாச கஷேத்திரத்துக்கு சுவாமி புஷ்கரணிக்கு நித்தியசூரிகள்லாம் அங்க வந்து அனுட்டானம் பண்றாளாம். வானவர்கள் சந்திசை அணிந்தான் அரங்கத்தரவி நனையான், வானவர்கள் சந்திசை அணிந்தான் திருவேங்கட மாமலி சொல்லாம். திருவேங்கட மாமலையில் இருக்கும்படியான ஸ்ரீனிவாசனே இங்க ரங்கனாக எழுந்திருக்கான். இங்க உபய காவேரியிலேயே நித்தியகர்மானுட்டானங்கள்லாம் பண்ணிட்டு ரங்கநாதனையும் சேவிக்க வந்திருக்கார்கள் சொல்றா.
அந்த பெருமாள் இங்க வந்துட்டான், இந்த பெருமாள் அங்க இருக்கான்னு ஆழ்வாருடைய அற்புதமான அனுபவத்தை அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேலையனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. நம்முடைய சரீரத்தில் இருக்கும்படியான சர்வ வஸ்து சர்வபாவமும் பகவத் விஷயமாகவே உள்ளதாக அனுபவிக்கின்றார். அந்தி போல் நிறத்தாடையும், அந்தின சாய்ங்கால வேளையில அந்த சிவந்ததான ஒரு கோவப்பழம் மாதிரி இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசமும், அந்த சூரிய கிரணங்களாலே மஞ்சளும் சிவந்ததும் இருந்து சேர்ந்து ரொம்ப அற்புதமாக பிரகாசிக்கும்படியான மாம்பழ கலர்னு சொல்றாளே அத மாதிரி இருக்கான். அந்தி போல் நிறத்த ஆடையும் அதன் மேல் அயனை படைத்த அந்த உந்தி நாபி கமலத்துக்கு அழகாக அந்த சாத்தின் இருக்கான் பெருமாள் வஸ்திரம். உந்தி மேலதன்னோ அந்த நாபிக்கு என்ன பெறினார், தாமோதரனை தனி முதல்வனை ஞாலம் உண்டவனை அமோதரமறிய ஒருவர்க்கென்றே தொழுமவர்கள் என்பதாக பெருமாள் திருமேனியிலே சாத்தின் இருக்கும்படியான கீழ்வஸ்திரத்தினுடைய பெருமையை சொல்ற. அதாவது பெருமாள் சன்னிதியிலே நாம் கோவில்களுக்கு போய் பெருமாள் சன்னதியில பெருமாள் சன்னதியை சேவிக்கச்சே பெருமாள் சன்னதியில பாதோதகமாக இருக்கும்படியான திருவாராதனத்துல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண தீர்த்தத்தை சாதிப்பார்கள். அந்த திருமஞ்சனம் திருப்பாதத்திலேருந்து பெருமாளுக்கு பண்ணி ஸ்ரீசடாரிக்கும் திருமஞ்சனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாய்ப்பா இல்லையா. அந்த தீர்த்தம் எப்படிப்பட்டது, பெருமாளுடைய திருவடியிலே கிடைத்ததான பாதோதகம், விஷ்ணு பாதோதகம் பாவனம் சுபம்னு சர்வ பாபத்தையும் போக்கக்கூடியது அந்த திருப்பாதத்தினுடைய தீர்த்தம். அப்படியாக உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே, உந்தி மேலதன்றோன்னு சாய்கிறேன். அதாவது பெருமாளுடைய திருவடியும் சேவித்து திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே என்று திருவடியும் சேவித்து அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என்று எம்பெருமான் சாத்தின் இருக்க முடியாத பீதாம்பரத்தையும் அனுபவித்து அதற்கும் மேல பெருமாளுடைய நாபி கமலத்தையும் அனுபவிக்கின்றேன். இந்த நாபி கமலம் என்று சொன்னால் உந்தி மேல் நான்முகனை படைத்தான் உலகுண்டவன் என்றை பெம்மான் இமையோர்கள் தாதைக்கு இடமென்பரால் உந்தி மேல் நான்முகனை படைத்தான். தன்னுடைய நாபி கமலத்தில் பிரம்மாதி தேவர்களையும் சுற்றித்தானே அந்த எம்பெருமானுடைய உந்தி மேல தன்னோ அடியேனுள்ள தின்னுயிரேன்னு. அந்த உந்தி என்று சொன்னால் பெருமாள் திருமேனியில அது அதுக்கு கீழே அதாவது பிரகிருதியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது தோஷம், அது சுத்த சத்துவமானது. எம்பெருமானுடைய திருமேனி நாம் சேவிக்க அபரிமிதமான க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது பெருமாளுடைய திருமேனி. அந்த திருமேனியில எம்பெருமான் சாத்தின் இருக்க முடியான உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ள தின்னுயிரே. உந்தி என்று சொன்னால் எடுத்துக்குமா, அந்த உந்தி என்று சொன்னதுனாலே எம்பெருமானுடைய நாபி கமலத்தினுடைய பிரமாணத்தை செய்கிறேன். அந்த நாபி கமலத்திலிருந்து தான் பிரம்மாதி இந்திராதி தேவர்களா சுட்டிச்சார். அஷ்டௌ வசவஹ ஏகாதச ருத்ராஹ துவாதசாதித்யாஹ என்பதாக. அதனாலே அந்த நாபி கமலத்திலிருந்து எம்பெருமான் பிரம்மனை சுட்டித்தான் இல்லையா. உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ள தின்னுயிரே, அதாவது அடியேன் என்பதாக தம்முடைய மனசும் சரீரமும் பகவத் பக்தியிலே ஆழ்ந்து விட்டது. அடியேன் உள்ளத்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மாவான எம்பெருமான் இப்ப அர்ச்சாவதார திரிமேனியாக எழுந்திருக்கும்படியான திரிமேனியோட சேர்ந்து போயிருத்தனு. சதுரமாமதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைவர் துஜிர ஓட்டி ஒரு வெங்கனை உய்த்தவன் உதவண்ணன் மதுரமாவண்டு மாடமையிலாட அரங்கத்தம்மான் திருவை துதர வந்தவன் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. தம்முடைய இதுல ஆச்சரியமாக அடுத்த வாசனத்துல சதுரமா மதில் சூழ்ந்து, அதாவது நான்கு பக்கங்களும் மதில்கள் சூழ்ந்துதான் அழகான சிறுவரங்க கஷேத்திரத்துல தலைவத்து உதிர ஓட்டி அந்த ராவணாதிகளை பெருமாள் சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினானே. ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன், வெங்கனைன்னு அந்த அந்த பானம் இருக்க ராமபானம், அந்த ராமபானத்துக்கு ஈடு உண்டா சகுருதேவ பிரபன்னாய
தவாஸ்மீதித யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதமமான ஒரு கணை, அதாவது ஒரு இல் ஒரு சொல், ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று சொல்வார் ராமாவதாரத்துக்கு. அதனாலே தலைபத்து உதிர ஓட்டி அந்த தலை எல்லாத்தையும் ஒரே ஒரு பானத்தினாலே எம்பெருமான் ராமாவதாரத்தில் ஜெயித்தான் என்பதை சாய்கிறார். ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன், வெங்கனை அந்த பானம் இருக்க ராமபானம், அந்த ராமபானம் உலகத்தை எல்லாம் ஆட்படுத்தக்கூடியது. அதனால ராவணன் எப்படிப்பட்டவன், ஆனால் ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணயோரிவா என்று சாய்கிற அப்படிப்பட்டதான ராவணனுடைய 10 தலைகளையும் திரும்ப திரும்ப அடிக்கடிக்கோ திரும்ப வந்தது. அது எம்பெருமான் அவதார புருஷனாக இருந்தாலும் தெய்வம் மனுஷ ரூபேன என்று மனுஷனாக இருந்ததினாலே சாஸ்திரத்தினுடைய இலக்காகவும் அவருடைய சைன்யத்தினுடைய இலக்காகவும் வைத்து ராவணாதிகளை பெருமாள் ஒழித்தான். அதுக்கப்புறம் விபீஷன் சொல்லி கொடுக்குறான் இல்லையா, அவருடைய தலையெடுப்பதற்காக அவருடைய தம்பிதான் சொல்றான் இந்த உபாயத்தையும். அதனாலே ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் அப்படிப்பட்டதான எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன், அந்த சக்கரவர்த்தி திருமகனான ரங்கநாதன் சாய்கிற மதுரமா வண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்சே வதனம் மதுரம் அகிலம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம் சொன்னேன், எல்லாமே மதுரம். ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு பழத்தை எடுத்து அதில் எந்த விதமான தோஷம் இல்லாமல் அந்த பழத்தை சாப்பிட்டா எல்லா பாகமும் ஆனந்தமாக இருக்கும் இல்லையா. அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டது, ரூப லாவண்யம் அந்த ஒன்றுன்னும், திருவாழியாகட்டும் திருச்சங்கமாகட்டும் கிரீடமாகட்டும் அபயஹஸ்தமாகட்டும் பெருமாளுடைய உதரமாக இருக்கட்டும் எல்லாமே ஆனந்தமயமானது. அதனால திருவைத்து உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றது, என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேருந்து ஆனந்தானுபவமாக சரீரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றது. கையினார் சுரிசங்கனாள் திருவைத்து உதரபந்தம் என் உள்ள பாரமாய பழவினை பத்தறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான் வைத்ததன்னி என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்த நன்கொலரியே நரங்கத்தம்மான். திருவைத்துதரபந்தமென் உள்ளத்துள் நின்று பாரமாய பழவினை பத்தறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்த நன்கொலரியே நரங்கத்தம்மான். திருவாரம் ஆறுவதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே அழகாக சாய்கிற பாரமாய பழவினை பற்றறுத்து. சரணாகதி பண்ணவாளுடைய லட்சணம் எப்படின்னு சொன்னா, ஆழ்வாருடைய அனுபவத்து தான் சுவாமி ஆச்சாரியாள சாதிக்கிறார் ரொம்ப விசேஷமாக. அதாவது ஜென்ம ஜென்மாந்திர பாபங்களை எல்லாவற்றையும் போக்குகின்றார். பாரமாய நமக்கு நரகலோகத்தில் கூட சிக்ஷை அப்படிப்பட்டது கிடையாது, அவ்வளோ பாபம் பண்ணிருக்கோம் தோஷம் பண்ணிருக்கோம். பழவினை பற்றறுத்து ஜென்ம ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கிடுறான் பெருமாள். என்னை தன் வாரமாக்கி வைத்தான், அவன் திருவடியில் எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பக்தியும் நமக்கு கொடுத்துறான். என்னை தன் வாரமாக்கி வைத்தான், தனக்கு பிரியமானவாகவும் பண்ணிவிடான் பெருமாள். ஜென்ம ஜென்மாந்திர பாபங்களை எல்லாம் போக்கி, பாபங்களை போக்கிட்டா போகுமா, அந்த பாபத்தை போக்கி தனக்கு அடியவனாகவும் ஏற்றுக்கொண்டான் எம்பெருமான். கோரமாதவம் செய்த நுண்கலறியேன், ஐயோ இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கலாம், இவ்வளவு ஜென்மாந்திரமாக பகவத் ஆராதனம் பண்ணியிருக்கனா என்று வியக்கும்படியான அளவிலே சாய்கிறேன். ஆழ்வாருடைய மனோரதம் எப்படிப்பட்டது பாருங்கோ, கோரமாதவம் செய்த நுண்கள் அறியேன், அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கான். அதாவது யாரோ ஒருத்தர் நமக்கு முன்பின் தெரியாத நம்ம பசியோட ஒருத்தர் போயிட்டு இருக்கோம், பசிக்கு ஆகாரம் கூட கிடையாது ஒரு நிழல் கூட கிடையாதுன்னு சொல்லச்சே சுவாமி எதிர்ச்சியா சுகிரதம் கிடைச்சிருக்கு நம்ம ஆத்துக்கு ஏழணும்னு அவர் பிரார்த்திக்கிறார். அங்க போன உடனே இவருக்கு பாத்தியம் சமர்ப்பித்து அர்க்கியம் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் தீர்த்தபாத்திரம் கொடுத்து உள்ள ஏழை பண்ணி நல்ல தலைவாழையில சேர்த்து அதில் நின்று பஞ்சாமிரதத்தில் ஆரம்பித்து அற்புதமான வடபாயசத்தோடு அவரை ததியாராதனம் பண்ணி அவருக்கு நல்ல வஸ்திரங்கள் சொர்ணங்கள்லாம் கொடுத்து கையில் அக்ஷதையும் கொடுத்து அடியான அனுகுரிக்கான்னு சொன்னா, ஐயோ சாதமே கிடைக்காத நான் கஷ்டப்படைச்சேன்,
என்ன தேவர் கூப்பிட்டதோடு இல்லை, அற்புதமான சதியாராதனை பண்ணி வச்சு இவ்வளோ வஸ்திரமும் இவ்வளோ தட்சிணையும் இவ்வளோ சந்தோஷமாக பண்ணி வச்சுட்டு கையிலேயே அக்ஷதை கொடுத்து அடியே இந்த மாதிரி பண்ணும்படியா எப்பொழுதும் அனுகிரகிக்கான்னு சொல்கிறேன்னா, கோரமாதவம் செய்த நொண்களறியேன். இந்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் பண்ணலாம், ஜென்ம ஜென்மாந்திரமாக பண்ணினான்னு எனக்கே தெரியல, ஆனால் இவ்வளோ பாபம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அந்த பாபத்தை எல்லாம் போகடித்து சுகிருதத்துக்கே என்னை ஆட்படுத்தும்படியாக என் பெருவான் அரங்கநகரப்பன் பண்ணினானே. அதனாலே கோரமாதவம் செய்த நொண்களறியேன் அரங்கத்தம்மான் திருவாரம் ஆறுவதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே ஆட்கொண்டதுனர் ஆழ்வாரியே பெருமாள் சேர்த்து விட்டார். திருவாரம் ஆறுவதன்னோன்னு பெருமாள் எல்லாத்தையும் சேவித்துட்டு, அதாவது நாபி கமலத்தையும் சேவிச்சாச்சு, அதன் பிற்பாடு திருமார்பு. பெருமாளை எப்படி சேவிக்கணும் என்று சொன்னால் ஆழ்வாருடைய திவ்ய சுக்தியாகிருக்கூடிய அமலனாதிபிரானை கொண்டுதான் சேவிக்க வேண்டும். அதுதான் பகவத் தியான சோபானத்தில் ரங்காஸ்தானே ரசிக மகிதே ரஞ்சிதா சேஷஜித்தே வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேசேன கிருப்தம் அக்லேசேன பிரணிகித தியாம் ஆறு விரக்ஷோரவஸ்தாம் பக்திம் காடாம் திசது பகவத் தியான சோபான மேத்தது. பகவத் தியானம் என்று சொன்னார். பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு சொன்னால் சோபானம், மலை மேலே இருக்கிற பெருமாளை நம்ம எப்படி சேவிக்கணும், ஊருக்கு போயிட்டு ஸ்நான சந்தியா வந்து அனுட்டாரங்கள் முடிஞ்சு மலை மேலே ஏறி போய் பெருமாளை சேவிக்கணுமோ இல்லையோ, அது சோபானம். படி படிக்கட்டு வழியாக ஏறின போல் 32 விதியில் சாய்க்கிறவள் இந்த சிவசாரத்தில். அதனால அப்படியாக பெருமாளை படியில் ஏறி திருவாரம் ஆறுபதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே, நான் எங்கேயோ கீழே இருந்த அந்த திருமேனி அழகில் என்னை ஈடுபடும்படியாக பண்ணி அவனுடைய திருமேனியை ஆச்சரியமாக சேவிக்கிறேன். ஏன்னா அடியேனை ஆட்கொண்டதே, ஆட்கொள்ளுவாள் யாரு, அங்கே இருக்கக்கூடியவள் ஈசானம் ஜகதோஸ்ய வெங்கடபதே விஷ்டோப்பராம் பிரேயசீம் தத் வக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தக்ஷாந்தி சம்வர்தினீம் பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசரஸ்தாம் ஸ்ரீயம் பத்மாசரஸ்தாம். அந்த பிராட்டி என்ன பண்ணா, பார்க்கடல்லே திருப்பார்க்கடல்லே அவதாரம் பண்ணினாள். அவதாரம் அடைச்ச எல்லாரும் தேவாதி தேவர்களாக வந்து நின்று இந்த பிராட்டியானால் தமக்கு கிடைக்கப்பாளான்னு நினைச்சா, அந்த பாபம் அவளை கண்ணை மறைக்கிறது. மகாலட்சுமியே தான் அடைய வேண்டும் நினைச்சா, ஆனால் பிராட்டி ஒத்தரையும் திரும்பி பார்க்கல, அப்படியே தாமரை மலரை எடுத்து தாமரை ஹாரத்தை எடுத்துட்டு நேராக எம்பெருமானுடைய கழுத்தில் போய் சமர்ப்பித்தாள், மாலையாக இட்டாள். தன் வக்ஷஸ்தல நித்யவாசரசிகா, எல்லாரும் நமக்கு கிடைப்பா கிடைப்பான்னு ஏமாந்து போய் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஐயோ இது நமக்கு கிடையாது நாம் ஆசைப்பட்டது தப்புன்னு பெருமாளை செல்லாதி பண்ணுறாள். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணா, அங்கே அவதரித்தாள். அந்த அதாவது ஆகாரத்திலே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதியும் சித்ரியும் வந்தே வரதவல்லபாம் என்பதாக ஆகாரத்திலே சம்பன்னாம், அதாவது அந்த திருப்பார்கடலே உத்பவமானாள், அந்த தாமரை மலரிலே அமர்ந்தாள், எம்பெருமானுடைய தாமரையாகிற ஹிருதய கமலத்திலே நித்தியவாசம் பண்ணினாள். ஆகாரத்திலே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி, அரவிந்தம் என்னும்படியான தாமரையிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பிராட்டி. அந்த பிராட்டி இருக்கும்படியான இடம் இருக்கு, அது எப்படிப்பட்டதுனர், அதுதான் திருமார்பு. அதனால்தான் சுவாமி நம்மாழ்வார் அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் புகழாய், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆனந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா திருவேங்கடமுடியான் ஒருத்தன்தான். நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் நித்தியசூரிகள்லாம் பெருமாளை சேவிக்கணும்னு சிவை குண்டத்திலேருந்து தேவலோகத்திலேருந்து நித்தியசூரிகள் வரா, இந்த பூலோகத்தில் இருக்கவா எல்லாரும் அங்கே பெருமாளை சேவிக்க போறலாம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில்னு அனுபவிச்சார். ஆனால் அங்கே விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வேற்பு வேங்கட வேற்பிழ விளங்கும் வேத வேற்பே. வேத பிரதிபாத்தியன் வேத புருஷனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவான ஆச்சரியமான
நித்தியவாதம் பண்ணக்கூடிய பெருமாள் திருவேங்கடமுடியானை சேவிப்பதற்கு தேவலோகத்திலேருந்து வரா, இந்த மனு இந்த பூலோகத்திலேருந்து எல்லாரும் சேவிக்க போறாளாம். ரெண்டு பேரும் சமப்படக்கூடாதுன்றது பெருமாள். மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் திருவேங்கட மலையில வந்து பெருமாள் நித்தியவாசம் பண்றாராம். அதனாலே அந்த பெருமாள் எந்த இடத்துல இருக்காரோ அங்கதானே இந்த பெரிய பிராட்டியாரும் இருப்பாள். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்க ரங்கலட்சுமியாக எழுந்துள்ளிருக்கார். இங்க ஆச்சரியமாக திருவேங்கடமுடியான் சன்னதியில பத்மாவதியாக அலர்மேல் மங்கையாக இங்க சேவை சாதிக்கிறார். அதனாலே ஒரு ஒரு திருநாமமும் அந்த எம்பெருமான் பிராட்டியும் சொல்லுவதுதான். அதனாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணாள் பிராட்டி. அதனாலே அந்த திருமார்பு இருக்க தாயார் எழுதிக்க முடியாத திருமார்பு இல்லையா, அதாவது பிரம்மா வந்து தன்னுடைய நாக்கிலே சரஸ்வதி தேவிக்கு இடம் கொடுத்தார், பரமேஸ்வரன் தம்முடைய உடம்பிலேயே பாதி இடத்தை கொடுத்தார். அதனாலே அர்த்தநாரீஸ்வரன் பேர் அவருக்கு. அர்த்தநாரி பாதி பேர், பாதி உடம்பு உமை, பாதி உடம்பு பரமேஸ்வரன். ஆனால் பிரம்மா என்ன பண்ணார், தன்னுடைய நாக்கிலேயே பேசுவதற்காக இடத்தை கொடுத்துட்டார். அங்கதான் நித்தியவாசம் பண்றாள் பிராட்டி. ஆனா எம்பெருமானுடைய திருமார்பு இருக்க அகலகில்லேன், ஒரு க்ஷணம் கூட திணை திணையும் திருமகளை விடாதார் வந்தார், தேசத்தார் மிக்காரும் இல்லார் வந்தார் நினைக்க நமக்கு என்பதாக நினைக்க நமக்கு என்பதாக நாம் நினைச்ச மாத்திரத்துல அந்த பிராட்டி நித்தியவாசம் பண்ணக்கூடியதான திருமார்பு. அதனாலதான் ஆழ்வார் அகலகில்லேன்னு பெருமாள் ஒரு நிமிஷம் கூட பிராட்டி விட்டு நிற்க மாட்டார். எத்தனை அவதாரம் பண்ணினாலும் பிராட்டியும் கூடவே அவதாரம் பண்றாள், பெருமாளுடைய திருமேனியோடவே இருக்காள். அது சில சமயத்தில் லோகத்துக்கு புலப்படுகின்றது, ஆனால் அவள் சூக்ஷ்மமாக இருந்து இருக்காள் பிராட்டி. அதனாலே அந்த திருவாரம் ஆறுவதன்றோ, திருவாரம் ஆறுவதன்றோ, திருவாரூர் அந்த மகாலட்சுமி நித்தியவாதம் பண்ணக்கூடியதான அந்த திருமார்பு இருக்க, அந்த திருமார்பு அடியேனை ஆட்கொண்டதே என்பதாக தாயார் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான திருமார்பை, திருமார்பு என்று சொன்னால் சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினியும் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபினியும் என்பதாக தயாசதகத்திலே சுவாமி தேசிகன் தயாரூபமாக பிராட்டி தயா தேவியாக இருந்திருக்கார். அதனாலே கமப்பியனவதிம் வந்தே கருணா வருணாலயம் விருஷசைல தடஸ்தானம் ஸ்வயம் வியக்தி முபாகதம் அகிஞ்சனநிதிம் சூதிம் அபவர்க த்ரிவர்க்கயோ அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டோமி நிரஞ்சனாம் அனுஜர சக்தியாதி குணாம் அக்ரேசர போத விரஜிதாமேதாம் ஸ்வாதீன விருஷகிரீசாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம். பெருமாளுடைய அந்த தயாதேவியானவள் ஸ்ரீதேவியாகவும் பூமி பிராட்டியாகவும் நீலாதேவியாகவும் மூன்று ரூபமாக சேவிக்கிற ஆகாரத்திலே சம்பந்தாம். மூணு இடத்துல இருக்காள், மூணு ரூபமாக இருக்காள். அந்த மும்மூர்த்திக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாள். அதனாலே திருவாரம் அறுபதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே, அந்த திருமார்பிலே தாயாருடைய பிரபத்தி பண்ண பிற்பாடு தானே பெருமாள். அந்த பெருமாளுடைய திருமேனியிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பிராட்டியை மங்களாசாசனம் செய்து அற்புதமாக அமலநாதிபிரான் என்னும்படியான பத்து பாசுரத்திலே திருமார்பு வரையிலாக அனுபவித்தார். மேற்கொண்டு சில பாசுரங்களிலே பெருமாளுடைய திருமேனியும் அனுபவித்து அடுத்ததா இருக்கும்படியான கண்ணினும் சிறுத்தாமே நாம் அனுபவிப்போம் என்று அடியனுடைய உபன்யாசத்தை அமலநாதிபிரான் திருப்பாணாழ்வார் அனுபவித்ததான அந்த அமலநாதிபிரான் பாசுரமாக எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அழகையும் ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்தியினுடைய பெருமையும் அனுபவித்து இந்த உபன்யாசத்தை இன்று இத்துடன் நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஶ்ச வர்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம்
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களானி பவந்து.